கோவை மாவட்டம் பால்பாறை வனப்பகுதிக்குள் வளர்க்கப்பட்டு வரும் புலிக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு மீண்டும் வேட்டை பயிற்சிக்கு விடப்பட்டது. பால்பாறையில் மானாம்பள்ளி வனச்சரகத்திற்குட்பட்ட முடிஸ் பகுதியில் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் புலிக்குட்டி ஒன்று உடலில் காயங்களுடன் இருப்பதாக வனத்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. உடனடியாக அங்கு விரைந்த வனத்துறையினர் காயமடைந்த புலிக்குட்டியை மீட்டு கால்நடை மருத்துவர்கள் மூலம் தொடர்ந்து சிகிச்சை அளித்து வந்தனர். 8 மாதத்தில் தாயை விட்டு பிரிந்ததால் புலிக்குட்டி வேட்டையாட தெரியாத நிலையில் இருந்தது. இதனையடுத்து அந்த புலிக்குட்டிக்கு வேட்டையாடும் வகையில் பயிற்சி அளிக்க மந்திரி மட்டம் என்ற அடர் வனப்பகுதிக்கு அழைத்துச் சென்றனர். இதற்காக 75 லட்சம் ரூபாய் செலவில் மிகப்பெரிய பிரம்மாண்டமான கூண்டும் அமைக்கப்பட்டது. அதில் புலிக்குட்டிக்கு வேட்டை பயிற்சி அளிக்கப்பட்டது. ஆனால் காட்டுப்பன்றியை வேட்டையாடும் போது புலிக்குட்டியின் மேல் தாடையில் காயம் ஏற்பட்டது. இதையடுத்து மீண்டும் புலிக்குட்டிக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது. தற்போது புலி குணமடைந்ததை அடுத்து மீண்டும் வேட்டை பயிற்சிக்காக பிரம்மாண்ட கூண்டுக்குள் விடப்பட்டது.